This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. Divya Shridhar avargal first time ah avangaloda baby oda face vandu reveal pannirukanga rombave cute ah irukku kulandha appdin solittu na nariya per vandu comment section la vandu share pannitirukanga nariya per solra oru vishayam enna appdin pathina papa vandu arnav mari irukku appdina sonnalume divya avargalukku vandu avangaloda strong wishes vandu solittirukanga oru single mother ah vandu avanga evlo dooram kashtapettirukanga pregnancy time la irundhu ippa varaikume vandu avanga evlo dooram mental health varaikum baadhichirukanga appdina nama ellarkume theriyum ippa vandu oru பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேஸ்ல இருக்காங்க ஒரு மதர்ஹுட் ஃபேஸ்ல ஒரு மதர் தான் வந்து அவங்களோட குட்டி குழந்தைக்கு எப்பவுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு ஹாப்பி நோட்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்பதான் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து பாப்பா பிறந்த நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்ப பாப்பாவோட ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் குழந்தை பிறந்த கொஞ்ச நாட்களே திரும்ப நடிக்கவும் போயிட்டாங்க. சோ வர்க் இஸ் வர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அவர்கள் இருக்காங்க. ஆல்சோ வர்க் பிளேஸ்ல தான் வந்து அவங்களோட பிரெக்னன்சி டைம்ல பிரெக்னன்ட் விமனுக்கு ஆசையா இருக்கும், அதாவது பழகாப்பு பண்ணணும் அப்படின்ட்டு. சோ அவங்களோட அந்த சீரியல் செட்லயே வந்து அவங்களோட கோ ஆக்டர்ஸோட சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வளகாப்பு பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸும் பார்த்திருப்போம். குழந்தை பிறந்த கொஞ்ச நாட்கள்லயே திவ்யா அவர்கள் அவங்க திரும்ப செட்டுக்கு வந்துட்டாங்க. நிறைய பேர் அதை ஒரு பக்கம் பாராட்டிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் சிங்கிள் மதரா அவங்க அவங்களோட பெஸ்ட கொடுக்கணும் அப்படின்ட்டு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல பாப்பாவோட நேமும் ரிவீல் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதுக்காக நேமிங் செரிமனி எல்லாம் மேபி நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நியூ பியூட்டிஃபுல் ஃபேஸ்க்கு வாழ்த்துக்கள்.